அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் வந்து நம்ம நாமக்கல் லா காலேஜை பற்றி தான் பார்க்க போகிறோம். எஸ் தென் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் நிறைய லா காலேஜ் பற்றிக்கான வீடியோஸ் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கான லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதை போய்ட்டு பாருங்கள். உங்களுக்கு தேவையான காலேஜுக்கான டீட்டெயில்ஸும் அதில் கிடைக்கலாம். ஸோ நாமக்கல் லா காலேஜை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நாமக்கல் லா காலேஜ் வந்து ஓப்பன் பண்ணி 4 இயர்ஸ் இதோட கம்ப்ளீட் ஆகுது. ஸோ 4 இயர்ஸ் அப்படின்றதால நாமக்கல் லா காலேஜில் பில்டிங் கிடையாது. ஸோ வேறு ஒரு கேம்பஸில் தான் இப்போ வந்து டெம்பரவரியாக இருக்குது. ஸோ பில்டிங்கான ஒர்க்ஸும் வந்து போயிட்டுருக்கு, அதால் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஸோ லா காலேஜ் வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் அப்படின்றது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஓகே மெயினில் தான் இருக்குது, பட் மெயினில் இருக்கிறதாலும் உங்களுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து நாமக்கல் லா காலேஜ் போகிறதுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். தென் லா காலேஜ் கேம்பஸ் இல்லாததால் உங்களுக்கு வந்து பில்டிங்ஸ் வந்து உட்காரதுக்கான வசதி வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து லா காலேஜில் வந்து இப்போதைக்கு சரியான லைப்ரரி இல்லை, நியூ பில்டிங் வந்தால் அதுக்கான வசதிகளும் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, லா காலேஜில் வந்து இது கிடையாது, அதாவது ஹாஸ்டல்ன்றது சுத்தமாக கிடையாது. ஸோ ஹாஸ்டல் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். கேர்ள்ஸுக்கு வந்து ப்ரைவேட் ஹாஸ்டல் ஓகே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, பட் பாய்ஸுக்கு வந்து ஹாஸ்டலே கிடையாது. நீங்கள் ப்ரைவேட் ஹாஸ்டலும் வந்து அந்த ஏரியாவில் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் யார் கூடயாவது ரூம் எடுத்து, இல்லை நீங்கள் வந்து ஏதாவது வீடு எடுத்து ஸ்டே பண்ணால் மட்டும்தான் அந்த இடத்துல போக முடியும் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்குது. ஸோ ஓவராலாக சொல்லப்போனால் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறதுக்குமே வந்து கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா கோர்ட் எங்கேயோ இருக்குது, நாமக்கல் லா காலேஜும் எங்கேயோ இருக்குது. ஸோ இந்த நாமக்கல் லா காலேஜை பொறுத்தவரையும் ஸோ இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குது. நாமக்கல் லா காலேஜை என்கிட்ட கேட்டிங்கன்னா நிறைய பேர் சூஸ் பண்ணாதீங்களாம் சொல்லுவேன், பட் இருந்தாலும் வந்து என்ன ஒரு கண்டிஷன்னா, வந்து உங்களுக்கு அந்த காலேஜ் தான் கிடைக்குது அப்படின்ற கண்டிஷனில் நீங்கள் எடுத்துக்கோங்க. பிகாஸ் டிரான்ஸ்ஃபர்ன்ற ஆப்ஷன் இருக்குது, அதை வச்சு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓவராலாக நாமக்கல் லா காலேஜை பற்றி நான் சொல்லணும்னா, சப்ஜெக்ட்ஸ் வைஸ் ஓகே, நீங்கள் ஸ்டடீஸ் 3 பார்ட்டாக பிரிச்சுக்கோங்க, ஸ்டடீஸ், ஸ்டே அண்டு கிளாஸ் ரூம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டடீஸ் வந்து ஸ்டடீஸ் அண்ட் ஸ்டாப்ஸ் வந்து ஓகே, 5 ஸ்டாருக்கு வந்து உங்களுக்கு வந்து 5 ஸ்டார்ஸ் கொடுத்துடலாம். பட் ஸ்டே பண்ணுறது அப்படின்றது கண்டிப்பாக வந்து 5 ஸ்டாருக்கு 1 ஸ்டார் தான் கொடுக்கலாம். பிகாஸ் அந்த 1 ஸ்டாருமே வந்து எப்படி கொடுக்கறது அப்படின்னா, கேர்ள்ஸுக்கு ஓரளவுக்கு ஸ்டே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதால தான். ஸோ அதை விட்டனா பில்டிங் வைஸ் வந்து நோ, அதுக்கு வந்து என்ன ஸ்டார் கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த அளவுக்கு ஒரு மைனஸ் இருக்குது. ஸோ மற்றபடி நீங்கள் எடுக்கிற முடிவில் தான் இருக்குது. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணலாம் தான் இந்த ஒரு வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ், பாய்.